அன்பார்ந்த ஹீலர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் வாக்குப்பஞ்சர் 5 பூத புள்ளிகள் பற்றி தினம் ஒரு புள்ளியாக பார்த்து கொண்டு வருகிறோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து ஹீலர் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேங்க. குரு அக்குப்பஞ்சர் ஹீலிங் சென்டர்லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிற புள்ளி வந்து பெருங்குடல் சக்தி நாளத்தோட நீர்மூலக புள்ளி LI2 ரெண்டாவது புள்ளிங்க. புள்ளியின் விவரம், புள்ளியோட பேர் வந்து LI2 லார்ஜ் இன்டெஸ்டைன் 2 பெருங்குடலில் ரெண்டாவது புள்ளி நீர்மூலகம். சீன பெயர் வந்து எர்ஜியான், ஆங்கில பெயர் வந்து செகண்ட் ஸ்பேஸ். புள்ளியோட சிறப்பு இங் ஸ்பிரிங் பாயிண்ட், அதாவது ஊற்று புள்ளி. மொதல் புள்ளி வந்து கிணற்று புள்ளி, ரெண்டாவது புள்ளி வந்து ஊற்று புள்ளி, மூன்றாவது புள்ளி நீரோடை, நான்காவது புள்ளி ஆறு, ஐந்தாவது புள்ளி கடல்னு சொல்கிறோம். இது வந்து ரெண்டாவது புள்ளி ஸ்ப்ரிங். எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரலில் கையில் பக்கவாட்டில் வச்சுட்டு இப்படி நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மூணாவது எலும்பில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குங்க. ஒரு பள்ளம் வந்து கை நிற்கும், அதுக்கப்புறம் தான் கை போகும். ஸோ எலும்பை ஒட்டி உள்ள கை உள்பாகத்தில் இருக்குது. படத்தில் உள்ளது போன்று சுட்டு விரல் வெளிப்புற பக்கவாட்டில் மூன்றாவது எலும்பு முடியும் இடத்தில் அமைந்துள்ளது. லொக்கேஷன் அண்ட் தி ரேடியல் பார்டர் ஆஃப் தி இண்டெக்ஸ் ஃபிங்கர் இன் தி டிப்ரெஷன் ஜஸ்ட் டிஸ்டல் டு தி மெட்டா கார்ப்ரோ பாலஞ்சியல் ஜாயிண்ட். நீடில் போடும் முறை எப்படி போடலாம் அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் ஆர் ஒப்ளிக் இன்சர்ஷன் டைரக்டட் அப்ராக்சிமேட்லி 0.1 to 0.2 ஆர் பிரீக் டு பிளீட். செங்குத்தாகவோ அல்லது சாய்வாகவோ 0.1 to 0.2 வரைக்கும் போடலாங்க. இல்லாட்டி லேஸ் அந்த இடத்த கீறி விட்டு ரத்தம் கொண்டு வரலாம். கீறி விட்டு ரத்தம் கொண்டு வர்றது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி அது பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு நீடில் மட்டும் போட்டுக்கோங்க போதும். இந்த பாயிண்ட்டும் நல்லாவே வலி கொடுக்கும். அதனால் பேஷண்ட்டை முதலே சொல்லிவிடுங்க, வலி நிறைய சொல்லிட்டு அதை பிளான் பண்ணிக்கோங்க. இந்த புள்ளி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்கள் ஆக்ஷன் சொல்கிறோம். எக்ஸ்பெல்ஸ் விண்டு, காற்றை அதிகமாக இருக்கக்கூடிய காற்றை நமக்கு வந்து அந்த மூலகத்திலிருந்து வெளியேற்றுதுங்க, அதாவது எல்லை பெருங்குடல்லிருந்து வெளியேற்றுது. வெப்பத்தை வந்து கிளியர் பண்ணுதுங்க, சரி செய்கிறது. அதனால் வீக்கம் வந்து குறையுதுங்க, வீக்கத்தை இடிமால குறையுது. அப்புறம் வலியை நீக்குதுங்க. இந்த நாலு ஓட ஆக்ஷன் வந்து இந்த புள்ளி நமக்கு வந்து செய்யுதுங்க. என்னென்ன நோய்க்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வலி டூத் ஏக், அப்புறம் வந்து லோயர் சீக்கில் வந்து பெயின் அண்ட் ஸ்வெல்லிங், கீழ் கன்னத்தில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலி, அப்புறம் அக்யூட் வீப்பிங் எக்கிமா ஆஃப் தி ஃபேஸ், அதாவது திடீர்னு அழுவாங்க. இப்போ ரொம்ப இதனால் திடீர்னு ஏதோ சவுத்துப்ப செய்து வந்துருச்சுன்னா அது அழுகிறப்போ அப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய, இது பெர்மனெண்ட் இருக்காது, அப்போ திடீர்னு மூஞ்சில் வீங்கிக்கும். அந்த மாதிரி அக்யூட்னா அப்போது ஏற்படக்கூடியது, குரானிக்னா நாள்பட்ட. அப்புறம் வந்து வாய் கண்ணு கோணுங்க, அதாவது டீவியேஷன் ஆஃப் தி மவுத் அண்ட் ஐ, வாயும் கண்ணும் அப்படியே ஒரு மாதிரி ஓரமாக இழுத்துட்டு போகும். அப்புறம் நோஸ் பிளீட், மூக்குலேருந்து ரத்தம் வரும் வர்றது. ஒரு ரினிட்டிடஸ், அதாவது ரினிட்டஸ்னா காதில் இறைச்சல் பொயின்ட்டு. அப்புறம் த்ரோட் பெயின்ஃபுல் அப்ஸ்ட்ரக்ஷன், தொண்டையில் வலி போடுகிறதுனால அடைப்பு இருக்கிறதுனால எதையும் எச்சியும் முழுங்க முடியாது, சாப்பாடு முழுங்க முடியாது, பயங்கர வலி இருக்கும். அப்புறம் வாய் வறண்டு போகிறது, அதாவது ட்ரை மவுத். அப்புறம் க்ளவுடி விஷன், மேகம் மாதிரி பரவாது, மங்கலான பரவு வரும். ஐ டிசீசஸ், கண் நோய்கள். அப்புறம் கண் செவப்பாகிறது, மஞ்சள் நிற, சாரி மஞ்சளாகிறது, மஞ்சள் நிறத்தில் கண் மாறுறதுங்க. அடுத்து ஜுரம், ஃபெபரல் டிசீசஸ், காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லையா அது. அப்புறம் கோல்டு ஷிவரிங், அது குளிர்னால நடுக்கு உள்ள நடுங்கிறது. அக்யூட் ஃபுட் ஸ்டேக்கன், திடீர்னு வந்து வயிற்றில் வந்து சரியாக செரிக்காமல் அப்படியே வயிறு உப்புன மாதிரி இருக்கிறதுங்க, வயிறில் திடீரென உணவு தேங்கல். அப்புறம்
வாட்டர் அதாவது கோல்டுனால நீர் மற்றும் குளிரால் நெஞ்சு மற்றும் பக்கவாட்டு பகுதி உடம்புதில் பாதிப்பு. இது நெஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்கும், அது அதோட சேர்த்து பக்கவாட்டு சைட்லேயும் வலி இருக்குங்க. ஸோ அது மாதிரி ஒரு அஃபெக்ஷன் வருது. அப்புறம் ப்ரொபென்சிட்டி டு ஃபைட், திடீர்னு பயப்படுறது, வீணாக தேவையில்லாமல் பயப்படுறதுங்க. சொனாம்லென்ஸ், சொனாம்லென்ஸ்னால் தூக்கமின்மை, அடிக்கடி தூக்கம் முழிக்கிறது, கண்டினியூஸ் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் தோல் மற்றும் முதுகு பகுதியில் இறுக்கம் மற்றும் வலி, அதாவது ஸ்டிஃபாக இருக்கும் ஷோல்டர் மற்றும் பேக்கில் சரியான வலி இருக்கும், அது வலி தாங்க முடியாத வலி இருக்கும், அதுவும் சரி பண்ணிக்கலாங்க. ஏன் சொல்கிறேனாக்கா, இந்த மெடிடியன் லைன் வந்து முதுகு மேலே போய் ஏறி அப்புறம் தான் கழுத்துக்கு வருதுங்க. எல்ஐ 15.10 குளிர் மற்றும் வலி, அது எல்ஐ 15.0 வந்து கோல்டு மற்றும் கோல்டு சில்னஸ் உள்ளே போகிறதுனால வலி இருக்கும், அதாவது சில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எல்லா வியாதியும் குணப்படுத்துறதுக்கு இந்த புள்ளி நமக்கு வந்து உதவுதுங்க. ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேனுவல் ஆஃப் அக்குபஞ்சர், பீட்டர் டெட்மேன், மேசின் அல் அஃபாசி வித் கெவின் பேக்கர். இந்த புக்கு தான் வந்துங்க உலகத்தில் எந்த யூனிவர்சிட்டியில் அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்தாலும் ஒன் ஆஃப் தி மெயின் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்காக இருக்குங்க, அதாவது மெயின் டெக்ஸ்ட் புக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த புள்ளியை பயன்படுத்தி எல்லோரும் பயனடையலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த சேனலில் ரெஃபரன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து சேர்ந்துருங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், வாழ்க வளமுடன்.